ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கட்டியாகும். அப்புறம் சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மில்க் மேட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நான், வேறு எதுவுமே வேண்டியதில்லை இதுக்கு. மில்க் மேட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக, இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா உள்ளே ஃப்ரீசரில் வைக்கிறப்போ தண்ணியெலாம் அதில் வந்து விழக்கூடாது, நல்லா ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போயே பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். போட்டு ஒரு 12 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சுருங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நான் கொஞ்சம் வெளியே வச்சு தான் எடுத்துருக்கேன். மூடிக்கு மேலேயே தண்ணி மதங்கிட்டு இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு ஸ்கூப் வச்சதில்ல, ஸ்கூப் இருந்தால் ஸ்கூப்பில் எடுக்கல, ஸ்கூப் எங்கிட்ட இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி குழம்புத்துற கரண்டிலேயே ஒரு சின்ன கரண்டியை போட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்க ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாட்டர்மெலனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.